நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசியினருக்கு இன்றைய நாள் இந்த சனிக்கிழமை மிகவும் ஒரு நல்ல நாளாக அமைகிறது. குடும்ப பிரச்சனைகள் தீரும். பல நாளாக பேசாமல் இருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது மற்றும் இன்றைய நாளில் சுப செய்திகளும் காத்திருக்கிறது. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சுப விரயங்கள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதி மற்றும் சந்தோஷத்தை பார்க்கலாம். அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் இன்றைய நாளில் நல்ல ஒரு மன அமைதி உண்டு. நீண்ட நாளாக இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாக முடிவடையும். இன்று பெண்களுக்கு உயர்வான நாள். ரிஷபராசி நேயர்கள், இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சனிக்கிழமையான இன்றைய நாளில் பெருமாளை வணங்குவது சிறப்பு. துளசி மாலை சாற்றி பெருமாளை வணங்க உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவன் ஆலயத்தில் நந்தி தேவருக்கு வணங்கி அவருக்கு மாலை சாற்றுவது நல்ல ஒரு சிறப்பு பலனை தரும். மிதுன ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். வரவை விட செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சற்று பொறுமை அவசியம் தேவை. இன்று மனதிற்கு ஆறுதலான நண்பர்களை சந்திப்பது மற்றும் இந்த விரய செலவுகளிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு காலை வேளையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம். சனி பகவானின் சஞ்சாரம் அஷ்டமத்தில் வக்கரத்தில் இருப்பதனால் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். குடும்ப ஒற்றுமை மற்றும் மன அமைதிக்காக இன்று சிவனை வழிபாடு செய்ய நிச்சயமான ஒரு நல்ல பலனை பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமை ஸ்திர வாரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மையை தருவதாக இருக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவுகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய லாபங்கள் இது அனைத்தும் மனதிற்கு ஒரு நிறைவை தரக்கூடியதான ஒரு நாள். சனிக்கிழமையான இன்று சுந்தரகாண்ட பாராயணங்களை மேற்கொள்ளலாம். மேலும் ராசியில் சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்தில் சனி வக்கரமாக இருப்பதனால் ஆஞ்சநேயரை வணங்கி வெற்றிலை மாலை சாற்றுவதனால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும். சனிக்கிழமையான இன்று ஸ்திர வாரத்தில் புதிய வியாபார முயற்சிகளில் ஈடுபடலாம். ராகு மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாகவும் இருக்கிறது. புதிய வியாபார முயற்சிகளில் நண்பர்களின் உதவி கிடைக்கும். இன்று வீடு வாங்குவது விற்பது அது சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பதும் மனதிற்கு திருப்தியை தரும். கன்னிராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறிய தொழில் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு அமோகமான வரவேற்பும் நல்ல ஒரு லாபத்தையும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டைகள் இது அனைத்தும் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை ஓங்கும். கன்னிராசி நேயர்களுக்கு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகளும் தீரும். இன்று சனிவாரத்தில் சிவபெருமானை வணங்கலாம். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளுக்கு இன்று நண்பர்களால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பெரிய விஷயங்கள், பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கக்கூடிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம். திருமண விஷயங்களாக இருக்கலாம் அல்லது பெரிய வியாபாரமாக இருக்கலாம், ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானித்து முடிவெடுப்பது சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும். இதனால் மனதில் சின்ன சின்ன குழப்பங்களோ அல்லது வருத்தங்களோ ஏற்படலாம். எதிர்பாராத இந்த செலவுகள் மற்றும் எதிர்பாராத கடனுதவி கொடுப்பது இது அனைத்தும் உங்களுக்கு மாலை நேரத்தில் குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகளை உண்டு செய்யலாம். எடுக்கக்கூடிய முடிவுகளை நிதானமாக யோசித்து எடுக்கும் பொழுது பெரிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று அகோர வீரபத்ரருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கும்.
திருமண விஷயங்களில் முடிவெடுப்பது மற்றும் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுப்பதில் குழப்பங்கள் இருக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த நண்பர்களிடத்தில் பகைமை மாறி ஒற்றுமை ஓங்கும். நீண்ட நாட்களாக பார்க்காமல் இருந்த நண்பர்களை சந்திப்பது இன்று மன அமைதியை கொடுக்கும். சனிக்கிழமையான இன்றைய நாளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும். பல நாளாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நன்றாக தேறி மருத்துவ செலவுகளும் குறையலாம். இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் இது அனைத்தும் மாறி நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாகவும் அமையும். இன்று உங்களுக்கு மன நிறைவு கிடைப்பது மகர ராசி அன்பர்களுக்கு சந்தோஷத்தை தரும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது. சனி பகவானால் ஏற்படக்கூடிய இந்த மருத்துவ செலவுகள் குறையும். வீடு வாங்குவது, விற்பது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று முக்கிய முடிவுகளை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது குடும்பத்தில். மீனராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக அமைகிறது. வரவு செலவு கணக்குகள் சரியாக இருக்கும். இன்று எதிர்பார்த்த பண வரவும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். சனிக்கிழமையான இன்றைய நாளில் சிவபெருமானினுடைய தரிசனம் சிறந்தது. ஆஞ்சநேயருக்கு துளசி மாலையோ அல்லது வெற்றிலை மாலையோ சாற்றும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் குறையும். இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமம்? ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. சனிக்கிழமை பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உகந்த நாளாக அமைகிறது. ஆகவே இந்த சந்திராஷ்டம தோஷம் அதிக அளவிற்கு எந்த பாதிப்புகளையும் கொடுக்காது. இருந்த போதிலும் இன்றைய நாளில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் காக்கைக்கு அன்னமிடுவது மற்றும் அன்னதானங்கள் செய்வது, சனீஸ்வர பகவானுக்கு மாலை நேரத்தில் சென்று எள் தீபம் ஏற்றுவது, இது அனைத்தும் சனி பகவானுக்கும் பரிகாரமாகும் மற்றும் சந்திராஷ்டமத்திற்கும் பரிகாரமாக அமைகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று தயிர் சாதம் அன்னதானம் செய்யலாம். இன்னைக்கு ஜோதிட அறிவியலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம பேசலாம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதங்களாக இருக்கட்டும், சாஸ்திரங்களாக இருக்கட்டும், ஆலய விஷயங்களாக இருக்கட்டும், புராணங்களாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே பட்சிகள், மிருகங்கள், ஊர்வினங்கள் இது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் இருக்குது. முதலைக்கு கூட ஒரு முக்கியத்துவம் உண்டு நம்மளுடைய புராணங்களில். யானைக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் உண்டு. சர்ப்பத்துக்கு பார்த்திங்கன்னா முக்கியம் உண்டு. ஏன் மூஞ்சலிக்கு கூட நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்படி ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு வாகனத்தை கொடுக்கும் பொழுது ஒரு பட்சிக்கு மட்டும் ஒரு தெய்வாம்சத்தை வந்து கொடுத்துருக்கிறார்கள். அது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளி தான். ஏன்னா எந்த ஒரு ஆலயத்திற்கு போனாலும் அந்த கல்வெட்டில் ஒரு கிளியை பற்றின ஒரு விஷயம் சொல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த இப்போ ஸ்ரீரங்கம் கோவில் எடுத்துக்கோங்க. அந்த கோவில் வந்து பல யுகங்களை கண்ட ஒரு ஆலயம், ரொம்ப பழமையான ஒரு கோவில். அந்த கோவிலே பூமிக்கு கீழே தான் இருந்தது. அந்த நாட்டினுடைய ராஜா ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கும் போது மரத்தில் இருந்த அந்த கிளி தான் சொல்லுது ராஜா கிட்ட, இந்த மரத்துக்கு கீழே இந்த பூமிக்கு கீழே ரங்கநாதர் வந்து இருக்கார், இந்த ஆலயம் வந்து இதுக்கு கீழே இருக்குது, நீ எடுன்னு சொல்கிறது. அந்த கிளி சொன்னதன் காரணமாகத்தான் அந்த ராஜாவே வந்து அந்த பூமியை வந்து எடுத்து அந்த ஆலயத்தை வந்து கண்டுபிடித்தாங்க. ஸோ இறைவன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் கிளிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள். இன்னொரு ஒரு ஆலயம் இருக்குது, அதில் அந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டுலேயுமே கிளிக்கான விஷயத்தை வந்து அதில் எழுதியிருப்பாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா அந்த கிளி மூலமாகத்தான் அந்த இறைவனுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே, ஒரு அந்த கிளி வந்து உத்தரவு கொடுக்கணுமா, அந்த கிளி உத்தரவு கொடுத்தா தான் பதிகம் பாடுறதுலேருந்தே அந்த ஆலயத்தில் வந்து பண்ணுறாங்க. அது ஒரு சிவன் ஆலயம். இப்படி எல்லா விஷயத்திற்கும், மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் பாருங்கள் கிளி தான் அங்கே இருக்கும், நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு பாருங்கள் கிளி இருக்கும், ரங்கநாதருக்கு வந்து வருடத்தில் ஒரு 3 முறையோ 4 முறையோ கிளி மாலை வந்து விசேஷமாக போடுவாங்க. ஸோ கிளி வந்து ஒரு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்சி,
அண்ட் கிளி மூலமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை வேண்டினாலும் அது வந்து நமக்கு சாஸ்திரோத்தமாகவே நன்மையை தரும். நாலு வேதங்களும் நான்கு கிளியாகத்தான் தட்சிணாமூர்த்தியுமே வச்சிட்ருக்கிறாரு. அதனால் கிளிக்கு வந்து அது ஒரு தெய்வீக பறவையாகத்தான் இன்றைக்கும் நம்ம அதை பாவிக்கிறோம். இன்றைக்கி ஜோதிட சந்தேகத்தில் நேயர் கேட்டிருக்கிற கேள்வி, இன்றைக்கி சனிக்கிழமை கரி நாள், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நல்லது பண்ண மாட்டாங்க பட் கரிநாள்லேயும் நல்லது செய்ய மாட்டாங்களே, ஸோ கரிநாளுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. கரிநாள் அப்படின்னு சொன்னாலே அன்றைக்கி வந்து சூரியனினுடைய தாக்கம் வந்து பூமி மேலே அதிகமாக இருக்கும், அப்போ நம்ம உஷ்ணம்னு கூட அதை சொல்லலாம். ஸோ அந்த கதிர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை கரிநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இந்த கரி நாட்கள் எல்லாமே ஒரே நாட்கள் தான் வரும். இப்போ இந்த சோபகிருத்து வருடத்தில் இது இருக்குது அப்படின்னா அடுத்த தமிழ் வருடத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சித்திர மாதத்தில் இத்தனை நாள் கரி நாள், வைகாசி மாதத்தில் இத்தனை நாள் கரி நாளுங்கிறது சூரியனினுடைய அந்த அது மூவாருது இல்லையா, சன்னுடைய அந்த பாதையும் அந்த ரேஸையும் வச்சு சொல்லக்கூடியதான். ஸோ தட்சிணாயத்தினை தட்சிணாயனமில் வந்து இத்தனை நாள் கரிநாள், உத்தராயணத்தில் வந்து இத்தனை நாள் கரிநாளுங்கிறது கணக்கிடப்பட்ட ஒன்று. கரிநாளன்று நம்ம சுபம் செய்யாததற்கு காரணம் வந்து அன்றைய நாளில் சூரியனினுடைய தாக்கம் பூமியின் மேல் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சுபங்களை விளக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நேர்களே, இன்று நன்றில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். வெரி இன்ஃபர்மேட்டிவான நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.